வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டேரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எப்படிலாம் நம்ம எந்த மாதிரி விதத்துலலாம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம், நம்ம கிளாஸ்லேருந்து நம்ம மெயின் கிளாஸில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மெயின் கிளாஸில் க்ரியேட் பண்ணிக்கோங்க, கிளாஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. செகண்டு கிளாஸ் நேமு, அதில் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் ஹைட் வச்சுருக்கேன் நேமில். அது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அந்த கிளாஸுக்கு. வேர் ஏபிசி அந்த ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு செகண்ட் ஆஃப் அந்த கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ப்ரிண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஏபிசி இல்லை இல்லை திஸ் இஸ் நேம் அப்படின்ட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஏபிசி டாட் செகண்ட் ஏபிசி டாட் நேம் அப்படின்ட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏபிசி டாட் நேம்ட்டு ப்ரிண்ட் ஆகாது, ஹாய்ட்டு ப்ரிண்ட் ஆகாது. வெறும் ஆஃப் த டபுள் கொட்டேஷன் இல்லைனாக்கோ அதே தான் ப்ரிண்ட் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு ஹாய் அப்படின்ட்டு ப்ரிண்ட் ஆகணும்னா, இப்போ பாருங்கள் டாலர் சிம்பிள் கொடுத்தேன், அதில் வந்து ஏபிசி மட்டும்தான் மாறி இருக்குது வேறு கலரில். இப்போ வந்து அது ஃபுல்லாகவே நம்ம ரெட்ரிஃபை பண்ணணும், அதுக்கு வந்து கேர்லி பிரேஸ் கொடுக்கணும். இப்போது ஏபிசி வெறும் ஏபிசி மட்டும் பண்ணால் பாருங்கள், வெறும் ஹேஷ் கோட் மட்டும் ப்ரிண்ட் ஆகிருக்கு ரன் பண்ணால் கீழே அவுட்புட்டில். அதுக்கு நம்ம கேர்லி பிரேஸ்க்குள்ளே ஏபிசி டாட் நேம் கொடுத்தோன்னா உங்களுக்கு திஸ் இஸ் நேம் ஹாய் அப்படின்ட்டு ப்ரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் டிஃப்ரெண்ட் பார்த்துருப்பீங்க, வெறும் அந்த டாலர் சிம்பிளை வெறும் ஏபிசி டாலர் சிம்பிள் ஏபிசி டாட் நேம்டு கொடுத்தா உங்களுக்கு அந்த ஏபிசி வந்து ஹேஷ் கோடு ப்ரிண்ட் ஆகிட்டு டாட்டு நேம்டு ப்ரிண்ட் ஆகிருக்கும். அதே இது நீங்கள் டாலர் சிம்பிள் போட்டு கேர்லி பிரேஸ்க்குள்ளே ஏபிசி டாட் நேம்டு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏபிசி டாட் நேமு ரெட்ரிவே பண்ணி ஹாய்ட்டு ப்ரிண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.